ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இது என்னென்னா தட்டுப்பாடே இல்லாமல் பணங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இது எளிமையான தாந்திரிக பிரயோகங்கள் தான் இப்போ நீங்கள் இந்த சீரீஸ் அப்படின்னா எளிமையான மூலிகை தாந்திரிகங்களா அப்படி பார்த்துட்டே வரும் லைக் நம்ம இந்த பட்டைகளாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பாக இருக்கட்டும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் மூலிகைகள் வந்து காட்டில் போய் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் பட் இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அதனால் எளிமையாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணிக்கலாங்கிறது தான் தொகுப்பாக ஒரு நூற்றம்போது வீடியோவுக்கு மேலே நம்ம புது யுகம் சேனல்லையே பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் சொல்லியே நமக்காக தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையான தாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த புது யுகம் சேனலில் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் போய் பார்த்தும் பயனடைங்க ஸோ இதை தவிர்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயத்தில் பண ரீதியான விஷயங்கள் தட்டுப்பாடு உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து உங்கள் ஜாதகத்தை போய் உங்கள் ஜனனகால ஜாதகம் பேர்த் ஷாட் இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச கற்ற ஜோதிடரிடம் போய் ஆலோசனை பெறுங்க அந்த கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்குது உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் உடனே பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நம்பாதீங்க சரிங்களா பரிகாரம் என்பது வழிபாடுகள் மூலமாக ஏன்னா உங்களுடைய வழி வேதனை சந்தோஷம் துக்கம் எல்லாம் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ எனக்கு பசிக்குதுன்னா நான் சாப்பிட்டா தான் எனக்கு பசி ஆறும் அதே மாதிரி உங்கள் வழிக்கு வந்து நீங்கள் செஞ்சால் தான் அது சரியாகுமே ஒழிஞ்சு ஒருத்தர் வந்து புஷ் புஷுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிட்டா மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மாயை அதை நம்பாதீங்க நீங்கள் உங்களுக்கு வழிபாடுகள் செஞ்சுண்டு அந்த கலையை மீன் பிடிக்க கற்று கொடுக்குறவங்கள்ட்ட போங்க சரிங்களா அப்போது அந்த கலைகளை கற்றுக் கொடுக்கணும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சுண்டு அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு அதோடு நீங்கள் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து இந்த தா தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணிக்க முடியுது குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் என்றைக்காவது உங்களுக்கு இதெல்லாம் உதவி செய்ய முடியும் அதே மாதிரி இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த விஷயங்கள்னால ஒரு முன்னேற்றம் அடைஞ்சுனா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அதனால் முடிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் பவுல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது கண்ணாடி கூவளைகள் வாங்கி வச்சுக்கணும் கண்ணாடி கூளை தான் வைக்கணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கக்கூடாது பிளாஸ்டிக்கில் வைக்கலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க கண்ணாடி கூழையை தான் வைக்கணும் இந்த கண்ணாடி கூளைகள் வச்சுட்டு அந்த கண்ணாடி கூலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா வெள்ளு கலர் எள்ளும் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கருப்பு எள்ளும் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் வற்றாத செல்வம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை ஒரு பூஜா விதானமாக பண்ணணும் பூஜைகளோடு பண்ணி பண்ணும் பொழுது தெய்வீக தாந்திரிகமாக மாறும் இதை வெறும்னா தாந்திரிகமாக பண்ணுறதை விட தெய்வீகமாக பண்ணும் பொழுது இந்த தாந்திரிக பிரயோகங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள் நீங்கள் தப்பாக செஞ்சுருந்தாலும் இந்த கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்றீங்க அதை குவியலாக எடுத்து வச்சுக்கோங்க இதையும் குவியலாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது அதில் ஒரு புஷ்பத்தை எடுத்து வைங்க புஷ்பம் மீன்ஸ் ஒரு பூ எடுத்து வைங்க உங்களால் என்ன பூ எடுத்து வைக்க முடியுமோ வச்சுருங்க இதில் குறிப்பாக நீங்கள் வில்வமும் சேர்த்து வைக்கிறது இன்னும் விசேஷம் சரிங்களா வில்வோ இலையை சேர்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு மல்லிகைப்பூ இருந்தால் மல்லிகைப்பூட வில்வம் அதே மாதிரி ஒரு கனகாம்பரம் இருந்தால் கனகாம்பரத்தோட ஒரு வில்வம் ஏதோ ஒரு பூவோடு சேர்த்து ஒரு வில்வ இலையவும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகரை நீங்கள் வழிபடுற மாதிரி விநாயகரை கும்பிட்டுட்டு அது கூட அருகம்புல் வச்சுக்கோங்க இப்போ அந்த அருகம்புல் பிரயோகம் பண்ணும்பொழுது எப்பயுமே கையில் அருகம்புல் ஃபுல்லாக வச்சுட்டு நான் அப்படி தாங்க பண்ணுறேன் அடியை நான் அப்படி தான் பண்ணுவேன் கையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை கவுண்ட் பண்ணுவேன் கவுண்ட் பண்ணுவேன்னா ஓம் மக்கருத்துண்டாய் ஹும் ஸ்வஹா ஹோம் மக்கருத்துண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாய் ஹும் ஸ்வகன்னு எவ்வளோ முறையுதோ அது லட்சத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ எவ்வளோ உரு ஏற்ற முடியுமோ அந்த மந்திரத்துக்கு சக்தி கொடுத்து அந்த தாந்திரிக பொருளான அருகம்புலுக்கு சக்தி கொடுத்து அதை நீங்கள் உருவியா அதுக்கப்புறம் மொத்தமாக கூட விநாயகர் கிட்ட வச்சிடலாம் இதை வச்சுட்டு சங்கல்பம்லாம் எதுவும் பண்ணாதீங்க சங்கல்பம்னா இந்த பிரயோகம் பண்ணாலே உங்க தடைகள் விலகிறோம் தடைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப அதுக்கப்புறம் நீங்க ஏன் ஒரு நூறு கோடி ரூபா கிடைக்கிற இடத்துல ஏன் பத்து கோடி ரூபா போய் கேட்குறீங்க இதனை ஏன் உயர்வா நிறைய உயர்வாக தான் என்னனும் அதனால அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இறைவன் கொடுக்க காத்துன்னு இருக்கும்போது ஏன் சின்ன பிள்ளை மாதிரி போய் ஏன் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கேள்வி மட்டும் கேட்டாலே அதுக்குள்ளே விட சுவாமி கொடுத்துருவார் ஸோ இதை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலைன்னா அந்த பூஜை சரியாக இருக்காது குலதெய்வ வழிபாடுக்கு நான் அடிக்கடி மலையாள முறைப்படி சொல்லித்தர்றது தான் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குலதெய்வம் வந்து சாஸ்தா தான் அப்படின்னா சாஸ்தா தேவாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குலதெய்வத்தையும் அழைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த குவளைகள் இருக்கு இல்லைங்களா ரெண்டு கையில் இருக்கிறத மெதுவாக கையில் எடுத்து வச்சுட்டு ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லி முடிச்சுட்டு ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாஹா ஓம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் தானியவசிய சிவாயவசிய ஸ்வஹா ஸோ இந்த மூணு விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வஹா ஓம் தானியவசிய சிவாயவசிய ஸ்வஹா இதை நீங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது நீங்கள் கேட்கலாம் ஏங்க தனம் சொன்னீங்க ஓகே எதுக்குங்க ஜனம் அப்படின்றீங்க அப்படின்னா நம்மளாம் ஒரு உலகத்தில் இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அந்த தனத்து வசியம்னு சொன்னால் தன வசியம்னா ஐயோ வசியம் ஒரு மந்திரவாதி போல அப்படிலாம் நினச்சிக்காதீங்க வசியம் என்பது தமிழில் அன்பு என்பது அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு பணத்தை கோடி கோடியாக ஆசைப்படலாம் ஆனால் அந்த பணம் வந்து யாருக்கிட்ட வரணுமோ அவங்கள்ட்ட தான் வரும் அந்த பணம் வந்து உங்களுக்கு அன்பாகணும் மகாலட்சுமி வரணும் அப்படின்னா தனம் அப்போது இதை சொல்ல சொல்ல அந்த தனத்துக்கு உங்களை பிடிக்குங்கிறது தாந்திரிக சாஸ்திரப்படி சொல்லக்கூடிய கூற்று இந்த தாந்திரிக மந்திரங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அந்த தனத்துக்கு உங்களை பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஜனம் அப்படின்னு பொழுது நம்ம ஒரு உலகத்தில் இருக்கோம் சரிங்களா தெய்வ மனுஷரூப்பேனா தெய்வ மனுஷரூப்பேனான்னா தெய்வம் நேராலாம் வராது இப்போ சிவபெருமானே உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வரீங்கன்னா நம்ம அவரே கமெண்ட் அடிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ அதனால் அவரெலாம் நேராலாம் வரமாட்டார் அப்போது தெய்வ மனுஷ ரூபேனா ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் ஒரு தெய்வீகமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது ஒரு அசரரி மாதிரி அதுக்குன்னா அது அவங்க மூலமாக கிடைக்குதுன்னா அவங்கள சாமியாக்கி விட்றாதீங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது அவர் ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்வார் அப்போது ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு பொழுது அந்த ஜனத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம் இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா எல்லாருக்கும் ஐய்ய அவராக ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னா சொல்லுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணும்பொழுது தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தானிய வசிய சிவாய வசிய ஸ்வகா தானியம்ங்கிறது நாட் ஒன்லி தானியங்கள் இல்லைங்க தானியம் ஒரு எந்த குடும்பத்தில் வந்து நிறைவாக இருக்கும் வந்து இந்த பலசரக் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்கும் அந்த வீட்டிலலாம் கிச்சனில் அப்படின்னா அவங்க செல்வ செழிப்பாக இருக்காங்கன்னு நடத்தும் தானிய வசிய சிவாய வசிய சுவாகனா நல்லா உணவு தீந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் தானிய வசிய சிவாய வசிய வாங்கினா அவங்களுக்கு உடல் நோய்களும் சரியாகும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சின்றே வாங்க இந்த தாந்திரிக பிரயோகங்களை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படி நீங்கள் பாதி நினச்சாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் வந்து கட்டணங்கள் வாங்குவோம் ஜாதகங்கள் பார்க்கறதுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளு வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் இப்போ நீங்கள் வச்சுருக்கும் பொழுது நீங்கள் இதை தொடர்ந்து என்ன செய்யணும்னா இது தீப தூபங்கள் காட்டும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த பூஜைகளை ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும் செய்யுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுதே தடைகள் இல்லாத பணங்கள் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது முப்பதாவது நாள் இதை மாற்றிடணும் இந்த பொருளை மாற்றிட்டு புதுசாக வச்சிடணும் அந்த இதெல்லாம் நீங்கள் தூக்கிப்படுவோம் நான் கண்ணாடியெல்லாம் இந்த உள்ள வச்சுருக்கிற எள்ளை மட்டும் நீங்கள் தூக்கி போடணும் தூக்கி போடும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஓடுற தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரில் போடுங்க இல்லைங்க எனக்கு ஓடுற தண்ணியெலாம் இல்லைன்னா வீட்டில் வாஷ் பேசினை நீங்கள் நாளைக்கு போட போகிறீங்கன்னா மொதல் நாளை கழுவிடணும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா அதில் கை கழுவிருப்போம் எதாது எச்சி தூப்பிருப்போம் அதனால் முதல்ல அதை சுற்றி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சுற்றி பண்ணுறது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் எச்சி தூப்பியிருப்பீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்துகிட்டு நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிட்டு இது சுத்தியாகணும்னு ஆகணும்னு மனசுக்குள்ளே நினைச்சிக்கோங்க சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை பிரதோஷம் பண்ணுங்கள் பிரதோஷம் மீன்ஸ் தெளிச்சு விட்ருங்க தெளித்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் நம்பிக்கைகள் சரிங்களா நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ இதை நீங்கள் பண்ணும்பொழுது அந்த இடம் சுற்றி ஆகுதுன்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்படுது ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து இந்த எள்ளை வந்து நீங்கள் இதில் போட்டு தண்ணியில் கரைச்சிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு என்ன நடக்குங்க எப்பயுமே அந்த வற்றாத செல்வம் இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கையில் ஒரு கோடி ரூபா இருக்குது ஒரு கோடி ரூபா கரையிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கேருந்தால் பணம் வந்துடும் இன்னொரு ஒரு கோடி ரூபா வந்துடும் எதுக்கு எல்லாமே நிறைவாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் இருப்போமே சந்தோஷமாக இருப்போமே அப்படிங்கும் போது நிறைய சொல்கிறதுனால தப்பு இல்லையேன்னு சொல்கிறேன் ஒரு சில சில பேருக்கு ஆயிரரூபா தேவை இருக்கலாம் லட்ச ரூபாய் தேவை இருக்கலாம் கோடி ரூபாய் அதனால் உயர்வாக சொல்லுவோமேன்றக்கா சொல்கிறேன் எப்போயுமே வற்றாத செல்வங்களோட நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம்னு இதில் நம்ம சொல்லிவிட்டு நாளைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்